மக்களுக்கு வந்து பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் படங்கிறது என்ன அப்படிங்கிற நமக்கு புரியும். ஒரு திரைப்படம் பார்த்த உணர்வே இல்லை. ஏதோ ஒரு கிராமத்தில் அந்த பெரியவரின் நிழலாக தொடர்ந்து வாழ்ந்த ஒரு உணர்வு இந்த திரைப்படத்தில் எனக்கு ஏற்பட்டது. கோர்ட்டை பார்ப்போம், எப்படி தீர்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறதுல நல்ல தீர்ப்புகளும் கிடைக்கும். ஆனால் இந்த படத்தில் காட்டுற காட்சிகளும் நடக்கும். இது வந்து வெறும் கோர்ட்டால் தான் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நம்ம மனிதர்கள் அப்படி இருக்கிறோம். அந்த சமூகத்திலிருந்து தான் வக்கீல்கள் வராங்க, நீதிபதிகள் வராங்க. அந்த மனநிலையோடு தான் இந்த அமைப்பே இயங்குது. அப்படிங்கும்போது அந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு ஏற்படுற ஒரு மன அழுத்தம், இது வந்து இன்னும் எவ்வளோ பெரிய போராட்டமும் எவ்வளவு மாற்றமும் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம மனசில் அந்த கேள்வியோடையே வர்ற மாதிரி அந்த இதை இயக்கிய இயக்குனருக்கும் மற்றும் அந்த படத்தோடு சம்பந்தப்பட்ட அனைத்து கலைஞர்களுக்கும் நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை சாதிய பிரிவுகள் கூட பின்தள்ளப்பட்டிருக்கிறது. உண்மையான சமதர்ம கம்யூனிச அடிப்படை ஆதாரமான ஏழ்மை பணக்காரர் என்ற பிரிவுகள் தான் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏழை என்பதுதான் மிகப்பெரிய தாழ்ந்த ஜாதி என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு கதையை எடுத்து பண்ணணுங்கிறதே ஒரு பெரிய போல்டான ஆக்டு. ஸோ படக்குழுவினர்கள் சார்பாகவும் சரி, ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவாகவும் சரி, நான் வந்து ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து ப்ரொடியூசர் சார்கிட்ட சொல்லிக்கிறேன். ஆகவே அந்த வகையில் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம், ஒரு வாழ்க்கை இது. என்ன ஒரு அதிர்ச்சி, நீதிமன்றங்கள் கரையான்களால் அரிக்கப்பட்டிருக்கிறது, நீதிபதிகளின் ஈரல்கள் அழுகி போய்விட்டது என்பதை இவ்வளவு அழுத்தமாக எந்த திரைப்படமும் சொன்னதில்லை. நீதித்துறை சார்ந்தவர்களில் மிக நல்லவர்கள் உயர்ந்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனாலும் இப்படிப்பட்டவர்களையும் அடையாளம் கண்டு இப்படிப்பட்ட கோர்ட், வாய்தா போன்றவர்களிலிருந்து தப்பித்து வாழ முயற்சியுங்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை இந்த திரைப்படம் தருகிறது. உங்களுக்கு ஒரு நல்ல திரைப்படம் கிடைத்திருக்கிறது, தவறாமல் பாருங்கள். நல்ல திரைப்படத்தை ஊக்குவியுங்கள். அது சமூகத்துக்கு, சமூக கலைகளுக்கு, சமூக சினிமாவுக்கு நீங்கள் செய்யும் ஒரு பங்களிப்பாகும். ப்ரிவியூஸ் போயிருக்கு, ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்டாக இருக்குது. முக்கியமாக கிளைமேக்ஸ் பற்றி எல்லாருமே ரொம்ப பாராட்டுறாங்க. இப்படி ஒரு படம் வந்து நம்மளோட அவுட்புட் பார்த்து ரிசல்ட்டு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கண்டிப்பாக முக்கியமான படமாக இருக்கும்னு நம்புகிறேன், டிஸ்கஷன் உண்டாக்கும்னு நம்புகிறேன். எல்லாருமே நிறைய பேர் வந்து மூவி பார்த்துட்டு நிறைய ரெஸ்பான்ஸு. ஸோ எனக்கு என்ன பார்க்காதவங்க கூட ஆன்லைனில் இருந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி கால் பண்ணி எல்லாம் நல்லா இருக்குது படம், ரொம்ப ரிவ்யூ சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ படத்தை பாருங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஹாப்பி. ஸோ எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இது. நான் நினச்சதை தாண்டி நான் என்ன இந்த படத்தில் செஞ்சுருக்கணும் அதெல்லாம் அடையாளப்படுத்தினாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் ஹிட்டனாக என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கணும் அந்த விஷயத்தை எல்லாமே ரிவ்யூ பண்ணவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் என்ன ஒன்று பண்ணியிருக்கிறோமோ, எதை நோக்கி பண்ணியிருக்கோமோ, சரியாக பண்ணியிருக்கோமோ இல்லையான்னு தெரியல. அதை வந்து ஒருத்தர் அடையாளப்படுத்தி இதை பண்ணியிருக்காருன்னு சொல்லும் பொழுது நம்ம சரியாக கொடுத்துருக்குங்கிற ஒரு நம்பிக்கை வருது. இந்த சினிமா ஒரு புது விதமான சினிமாவோ அல்லது மக்களுக்கான சினிமாவோ திரும்ப வரும். நன்றி. தோழர்கள், மக்கள், நண்பர்கள் எல்லோரும் வந்து போய் படத்தை பார்த்து எங்களோட குட்டி டீமாக பெரிய டீமாக ஆக்குங்க.